அது விரைவு செய்திகள். காஞ்சிபுரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 3 இடங்களில் நகரும் நடை மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்று அமமுக நிறுவனர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அக்கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், வாலாஜாபாத் ஆகிய பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது காஞ்சிபுரம் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் மனோகரனை ஆதரித்து தேரடி பகுதியில் பொதுமக்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார். தஞ்சாவூரில் கண்டெய்னர் லாரி ஒன்றில் கொண்டுவரப்பட்ட 640 சமையல் குக்கர்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேர்தலையொட்டி திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் வணிக வரித்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு கொரியர் பார்சல்களை கொண்டுவரும் லாரியை நிறுத்தி ஆய்வு செய்த போது குக்கர்கள் கொண்டுவரப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து லாரியையும் குக்கர்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். லட்சத்தீவு அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் சென்று கொண்டிருந்த 3 படகுகளை சோதனை செய்த இந்திய கடலோர காவல் படையினர் படகில் கடத்தி வரப்பட்ட 300 கிலோ ஹெராயினை பறிமுதல் செய்தனர். லட்சத்தீவுகளில் ஒன்றான மினிகோய் தீவு அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் சென்று கொண்டிருந்த 3 படகுகளை இந்திய கடலோர காவல் படை அதிகாரிகள் கண்டறிந்தனர். அந்த 3 படகுகளையும் சுற்றி வளைத்து சோதனையிட்டனர். அப்போது அந்த படகுகளில் 300 கிலோ ஹெராயின், 5 AK-47 ரக துப்பாக்கிகள், 1000 தோட்டாக்கள் போன்றவை இருந்தன. இவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அருகில் உள்ள துறைமுகத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகரில் இந்திய வரைபட வடிவில் 1000 தொழிலாளர்கள் ஒன்றாக கூடி நின்று 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக் கொண்டனர். RR நகரில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து நடத்திய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட தேர்தல் அலுவலர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இளம் வாக்காளர்கள் நாள்தோறும் நாட்டு நடப்பை தெரிந்து கொண்டு வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான இன்னசன் திவ்யா கேட்டுக் கொண்டுள்ளார். குன்னூரில் மகளிர் கல்லூரியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கத்தை அவர் தொடங்கி வைத்தார்.